வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடும். ஜோதிட சம்பந்தமான பதிவு தான். சித்திரை நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க எந்த நாளில் சுப காரியங்கள் செய்தால் வெற்றியை அடையலாம், எந்த நாள் சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கம்தான். வாரத்தில் 7 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா 3 யோகங்கள் வருது. சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படி வர சொல்லும். சித்த யோகம், அமிர்த யோகம் வர நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றிகள் அடையலாம், எந்த விதமான துன்பங்களும் ஏற்படாது. மரண யோகத்தில் நீங்கள் சுப காரியங்கள் செய்தீங்கன்னா அதனால் துன்பங்களும் பகையுமே துயரங்களுமே ஏற்படும் அப்படின்னு ஜோதிடங்களுடைய ரகசியம். அந்த வகையில் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சித்த யோகம் வரதுனால அன்றைய தினத்தில் நீங்கள் சுப காரியங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து மரண யோகம் வருவதனால அன்று நாளும் நீங்கள் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே உங்களுக்கு சித்த யோகம் வருவதனால சுப காரியங்கள் எது செய்தாலும் வெற்றி அடையலாம். சனிக்கிழமை வந்து உங்களுக்கு மரண யோகம் வருவதனால அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி செய்தினா நிச்சயமாக துன்பங்களே உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ஜோதிடங்கள் சொல்கிறது. இது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் தான். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.